டைரக்டர் லோகேஷ் கனகராஜ் இயக்கத்தில் நம்ம விஜய் அவர்கள் நடிச்சுக்கிட்டு இருக்க தளபதி 67 இந்த படத்துக்கு இப்போருந்தே ஒரு பயங்கரமான எதிர்பார்ப்பு கிரியேட் ஆகிடுச்சு. இந்த வருஷம் தீபாவளி இல்லைனாக்கா ஆயுத பூஜை ஸ்பெஷலாக இந்த படத்தை தியேட்டரில் கொண்டு வர போகிறாங்க. கண்டிப்பாக ஒரு பிரம்மாண்டமான ஓப்பனிங், ஒரு ஹிஸ்டரியை கிரியேட் பண்ணும், அதில் மட்டும் எந்த ஒரு மாற்றமே இல்லை. இந்த தளபதி 67 எல்சியு தான் அப்படின்றது ஆல்மோஸ்ட் கன்ஃபார்முங்க. ரோலக்ஸ் விக்ரம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ஒன்றா வச்சு பயங்கரமாக பண்ண போகிறாங்க. இந்த எல்சியை பற்றி ஒரு சின்ன தகவல் வந்திருக்கு, இது உண்மையாக உருட்டா அப்படின்றது வருங்காலங்கள் தான் பதில் சொல்லணும். ஆனால் இப்போதைக்கு வந்திருக்கிற தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரோலக்ஸ் டெல்லியை கொண்டுறாப்புல, தளபதி ரோலாக்ஸை கொண்டுறாப்புல, அதுக்கடுத்து கடைசியாக தான் விக்ரம் வந்து நம்ம தளபதி விஜய் கூட மோதி எப்படியோ விஜய் வந்து விலந்தா மூல இருக்க, ஸோ அவர் கொல்ல போகிறாரு அப்படின்ற மாதிரி ஒரு தகவல். அது உண்மையாக உருட்டா வெயிட் பண்ணி பார்ப்போம். இதெல்லாம் மட்டும் இல்லாமல் ஆரம்பத்தில் இந்த ரோலக்ஸ் கேரக்டரை நம்ம விக்ரம் தான் பண்ண வேண்டியதாம்மா, அவர்கிட்ட தான் ஃபஸ்ட்டு அப்ரோச் பண்ணியிருக்காங்க. ஆனால் விக்ரம் அது கேட்டுட்டு ரொம்பவே சின்ன ரோலாக இருக்குது, என்னால் முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாராம்மா. அவரை பொறுத்த வரைக்கும் சார் உங்களுக்கு இந்த படத்தில் ஒரு 10 கெட்டப் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தா உடனே ஓகே சொல்லியிருப்பாப்புல. ஸோ ஒரு சின்ன ரோல், ஒரு கேமியோ தான் நீங்கள் வரப்போகிறீங்க அப்படின்னு சொன்னதுனால அவருக்கு பிடிக்கல போல இருக்க. படம் வெளிவந்து எல்லாருமே ரோலக்ஸ் ரோலக்ஸ் சொல்லிட்டு பயங்கரமாக இப்போதைக்கு ரோலக்ஸ் ஃபீவர் இன்னும் அடங்கவே இல்லை, எல்லோரும் வெறிகுண்டு காத்துக்கிட்டு இருக்காங்க ரோலக்ஸ் வச்சு படம் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால அவர் ரொம்ப வத்தத்தில் இருக்காராமா, அடடா ஒரு நல்ல ஆஃபரை நம்ம மிஸ் பண்ணிட்டோம் போலயே அப்படின்ற மாதிரி. ஸோ அதுக்கடுத்து அவரே லோகேஷ் கனகராஜுக்கு ஃபோன் பண்ணி கேட்டிருக்காப்ல, ஸோ நம்ம படம் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி. ஸோ இந்த படத்தில் ஒரு கேரக்டர் இருக்கா, அந்த கேரக்டரை அவர்கிட்ட சொல்லியிருக்காரு. ஆனால் அந்த கேரக்டருமே ரொம்ப பெருசாலாம் இல்லை, ஆனால் அந்த கேரக்டர் ரொம்பவே பவர்ஃபுல்லான கேரக்டரை நம்ம அடுத்த படத்தில் பயங்கரமாக பண்ண போகிறோம் அப்படின்ற மாதிரிலாம் பேசியிருக்காங்க. அப்டேட் அப்பயே வந்திருந்தது, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனால் இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த படத்தில் நம்ம விக்ரமே நடிக்க போகிறாரு அப்படின்ற மாதிரி ஒரு அப்டேட் வந்திருந்தது. அதை உறுதிப்படுத்துகிற மாதிரி நம்ம லோகேஷ் கனகராஜ் ஒரு விஷயத்தை இப்போதைக்கு கொளுத்தி போட்டாப்புல. ஸோ அவர்கிட்ட கேட்குறாங்க, இந்த படத்தில் விக்ரம் இருக்காரு அப்படின்ற மாதிரி நாங்கள் கேள்விப்பட்டோமே, அது உண்மையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டதுக்கு அவர் என்ன சொல்கிறாருன்னா, நானும் கேள்விப்பட்டேன், ஸோ வெயிட் பண்ணுங்கள், எல்லாமே இப்போயே சொல்லிட்டா கொஞ்சம் சர்ப்ரைஸ் இருக்காது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போயிட்டாப்புல. விக்ரம் இந்த படத்தில் இல்லைன்னா அவர் ஓப்பனாகவே சொல்லியிருக்கலாம், இல்லை அப்படின்னு சொல்லிட்டு, இல்லைங்க அதெல்லாம் சும்மாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் போயிருக்கலாம். ஆனால் இந்த மாதிரி சஸ்பென்ஸை வச்சு சொல்லிட்டு போயிட்டாப்புல, ஒரு வேலை இருக்குமோ அவர் இந்த படத்தில் இருப்பாரோ அப்படின்னு சொல்லிட்டு எனக்குமே கொஞ்சம் இப்போதைக்கு ஒரு எதிர்பார்ப்பு கிரியேட் ஆகிடுச்சு. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம், தளபதி 67 விக்ரம் இருப்பாரா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கூடிய சீக்கிரம் அவங்களே அதிகாரப்பூர்வமாக சொல்கிறாங்களா மேம். அவங்க சொன்னதுக்கப்புறம் கண்டிப்பாக அப்டேட் பண்ணுறேன். ஒரு வேலை விக்ரம் மட்டும் இந்த படத்தில் இருக்காரு அப்படின்னு சொன்னேன், ஸோ அந்த காம்பினேஷன் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு பாருங்கள். கேஸ்டிங்கே பயங்கரமாக இருக்குங்க, ஒரு ஒரு பெரிய தலையும் ஒரே படத்தில் வராங்க, அப்போ எப்படி இருக்கும் தியேட்டரே சும்மா வேறு மாதிரி தீயாக இருக்க போகுது, அதில் மட்டும் எந்த ஒரு மாற்றமே இல்லை.